ஹலோ விவர்ஸ் இன்றைக்கான அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா டேரக்டர் மணிரத்னத்தோடய இயக்கத்தில் மேக்னம் உப்பாட்டர்கள் தான் புன்னியின் செல்வன் ஒன் பார்ட் ஒன் ஸோ இந்த படத்தோட ஒரு அப்டேட்டடான ஒரு கேரக்டர் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஸோ சின்ன பழுவேட்டரை அப்படின்னு கேரக்டரில் வந்து பார்த்திபன் அவர்கள் வந்து நடிக்கிறக்காரு அண்டு பெரிய பழுவேட்டரை அப்படிங்கிற கேரக்டரில் வந்து சரத்குமார் அவர்கள் வந்து நடிக்கிறக்காரு அண்டு கடியனாக அப்படின்னு ஒரு கேரக்டரில் வந்து ஜெயராம் நடிக்கிறக்காரு அந்த அடுத்ததாக வந்து நந்தினி அப்படின்னு ஒரு கேரக்டரில் வந்து ஐஸ்வர்ய ராய் அவர்கள் வந்து நடிக்கிறக்காங்க அடுத்ததாக வந்தியத்தேவனாக வந்து கார்த்தி ஆக்டர் கார்த்தி அவர்கள் வந்து நடிக்கிறக்காரு அடுத்ததாக அருண்மொழிவர்மனாக வந்து ஆக்டர் ஜெயம் ரவி அவர்கள் வந்து நடிக்கிறக்காரு அடுத்ததாக க ஆதித்ய கரிகாலனாக விக்ரம் அவர்கள் வந்து நடிக்கிறக்காரு அடுத்ததா குந்த குந்தவை அப்படின்னு ஒரு கேரக்டரை வந்து த்ரிஷா அவர்கள் வந்து பண்ணிருக்காங்க அடுத்ததா சுந்தரச்சோழனாக அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து பிரகாஷ் ராஜா அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கெட்ச் வந்து இன்றைக்கி விகடன் ஆனந்த் விகடன் அவர்கள் வந்து லீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஸ்கெட்ச் தான் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இதுதான் அப்டேட்டடான ஒரு கேரக்டர் லிஸ்ட்டு பொன்னியின் செல்வன் ஒன்றில் அடுத்ததாக சன் பிக்சர்ஸ் அவர்களோட ப்ரொடக்ஷனில் தனுஷ் நடிக்க ப்ரொவாய்ட் இருக்காரு தான் அவரோட நாற்பத்தி நாலாவது படம் டி ஃபார்ட்டி ஃபோர் ஸோ இந்த படத்தோட கேஸ்ட் அப்டேட் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படத்தில் வந்து பாரதி ராஜா அவர்கள் வந்து ஒரு கேஸ்ட்டாக நடிக்க அண்ட் அண்டு பிரகாஷ் ராஜ் அண்டு இந்த படத்தில் வந்து த்ரீ ஹீரோயின்ஸ் அப்படின்னு வந்து ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்தது ஸோ அதை வந்து இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தில் வந்து மூணு ஹீரோயின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நித்யா மேனன் அவர்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் ஹீரோயின் அண்ட் அடுத்ததாக வந்து ராஷிகண்ணா அவர்கள் வந்து ஒரு ஹீரோயினாக வந்திருக்காங்க அண்டு தேர்ட் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் ஸோ இவங்களும் வந்து இந்த ப இந்த மூணு பேரும் வந்து இந்த படத்தில் வந்து பாட்டாக நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த பட இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நாளைக்கு ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மித்ரன் ஜவகர் அவர் தான் சொல்லியிருக்காரு ஸோ இந்த படம் வந்து சம்மர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ரிலீஸ் ஆக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததாக இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் வந்து நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க ஸோ அதோட அபிஷியல் வீடியோ தான் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்ததா பிரபுதேவா வரலட்சுமி சரத் குமார் ரைசா வில்சன் இவங்களாம் சேர்ந்து நடிக்க பருவட்டும் பொய்க்கால் குதிரை படம் ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த படத்தோட டேரக்டர் வந்து சந்தோஷ் பி ஜெயக்குமார் அவர்கள் தான் அடுத்ததா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் டேரக்டர் சர்க்குணம் அவர்களோட இயக்கத்தில் அது அதர்வா அண்டு ராஜ் கிரண் எவங்களாம் சேர்ந்து நடிக்க ஒரு படம் வந்து உருவாகிட்டு வருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இந்த படத்தோடய மியூசிக் டேரக்டர் வந்து ஜிப்ரான் அவர்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக்காக இருக்கிறாரு ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க தஞ்சாவூரில் ஸோ இந்த படம் வந்து ஒரு லாங் ஷெட் லாங் ஷெட்யூல் ஷூட்டாக ஒரு ஐம்பது நாள் வந்து ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த அந்த அம்ப அந்த ஐம்பது நாளுக்குள்ளே இந்த படம் முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக விஷ்ணு விஷால் ரைஸா வில்சன் ரேபா மணிகாஜன் மஞ்சுமா மோகன் இவங்களெல்லாம் சேர்ந்து நடிக்க இருக்கிறது தான் எஃப்ஐஆர் படம் ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு காப்பி வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு காப்பியோட ஃபுல் படத்தையும் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படம் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ இந்த படத்தோடய ஃபைனல் அப்டேட்ஸில் வந்து கூடி சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படின்னு அந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் ஆரக்டரான விஷ்ணு விஷால் அவர்களை வந்து சொல்லியிருக்காரு அடுத்ததாக ஆண்ட்ரியல் நடிக்க ப்ரோவாக்டிருக்கிறதான் பிசாசு டூ படம் ஸோ இந்த படத்தோட டேரக்டர் வந்து மெஸ்கினு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து கார்த்திக் ராஜா ஸோ இந்த படத்தோட நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு சாங் ஷூட் மட்டும் ஒரு கிளைமேக்ஸ் ஷூட் வந்து ஒரு எட்டு நாளும் அண்ட் ஒரு சாங் ஷூட் வந்து இருக்குது அது முடிஞ்சதுன்னா படம் ஃபுல்லாக முடிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நைன் நடிச்சு இப்போ ரிலீஸாக இருக்கிறதா நெட்ரிக்கன் படம் ஸோ இந்த படம் வந்து ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி டிஸ்னி பிளஸ் சாஃப்ட்வேரில் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த படத்தோட டைட்டில் ட்ராக் வந்து நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதோட அஃபிஷியல் போஸ்டர் தான் வந்து இப்போ பார்த்துட்டுருக்கீங்க ஸோ இந்த படத்தோட டைட்டில் சாங் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு அடுத்ததாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி சோரசியமான அபிஷியல் சினிமா அப்டேட்ஸ் கேட்க ஆஃபீஷியல் சினிமா அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்போட்டை மறக்காமல் பில் ஐக்கெனை பிரஸ் பண்ணி விட்ருங்க